வணக்கம் ஹோம்மேக்கர்ஸ். கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. சென்னையில குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் 9 யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 7094222211. திருச்சியில திமுக குள்ளேயே ஒரு கோஷ்டி மோதல். இது என்னன்னா, நீங்க இது ஓவராலாவே திமுக மேல இந்த இமேஜ் இருக்கு. 2016 தேர்தலே இதை எதிரொலிச்சு, திமுக வந்தாலே ரவுடிசம் வந்துடும், இப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்ற பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது தொடர்ந்து இருந்து கொண்டு எப்படி பேசுவார் நேரம் தெரியல. இந்த பயில அந்த பயிலன்னு பேசியிருக்கிறனால பாருங்க, எல்லாத்தக்கண்டும் பயம் இந்த சிஎம்க்கு, எல்லாத்தக்கண்டும் பயம். ஒரு சிஎம் புலம்புலாமாங்க புதுவெளியில, எனக்கு தூக்கம் வரலன்னு. அது ஒரு தலைமை பண்பா? ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கலோன்னு டெய்லி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி புலம்புலாமா? அப்புறம் நான் சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிறது, சர்வாதிகாரி ஆட்சி நடத்த லட்சணமாக்கு. போலீஸ்காரனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? இன்னும் எவ்வளோ அலங்கோல ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து அக்யூஸ் அடிச்சுட்டு போறான் கட்சிக்காரன், அந்த பக்கம் ரவுடி எல்லாம் புடிச்சு புடிச்சு காலைல சொல்றீங்க. இது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சீராக இவங்க பராமரிக்கிறாங்களா? ரவுடிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துறாங்களா? திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு தாங்க முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது, நேரு தான் முதலமைச்சர். அவருடைய லாபி தான் அங்கே ஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு தான், வேற யாருமே அவர் கிட்ட போக முடியாது, அவர்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இவரு தான் அஞ்சுறாரு, எல்லாத்தையும் பார்த்து அஞ்சுறாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு அதிகாரி மேல் நடவடிக்கைக்கு துப்பு இருக்கா? ஸ்டாலின் சொல்லுங்க. பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து உமன் கான்ஸ்டபிள தள்ளி விட்டுட்டு ரவுடி பசங்க உள்ள பூந்து அக்யூஸ போய் அடிச்சுட்டு போறாங்கன்னா, அது என்ன போலீஸ் ஸ்டேஷனா என்னங்க? தெலுங்கு சினிமாவில் வர மாதிரி இல்லை. அப்ப சாதாரண பொதுமக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து அடிக்கிறாங்கன்னா நமக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப திருச்சியில நேர ஆட்களை பார்த்து பொதுமக்கள் அஞ்சு வாங்கல மாட்டாங்களாங்க? அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற விஷயத்துல வந்து ஸ்டாலின் தவறிட்டாரு அப்படின்னு எடுத்து 100% தவறிட்டாரு தாராளமா சொல்லாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சரியிருக்காதுன்றது காலங்காலமாக இருந்து வரும் குற்றச்சாட்டு, அதை மீண்டும் நிரூபிக்கிறார் ஸ்டாலின். நேர் இப்ப இல்ல, இறங்கி ஆட்டோக்காரெல்லாம் அடி போறான். இவர் வாகனம் போகும்போது குறுக்க வரக்கூடாதான். இப்ப இல்லையா, முன்னாடிலாம் ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் நேரு இந்த வேலை பண்ணுவார். இவர் பரவாயில்ல, இவர் தம்பி ராமஜெயம் உயிரோட இருந்தப்ப இதை விட மோசமான ரவுடித்தன திருச்சி இல்ல. குடும்பமே இந்த வேலைக்கு பெயர் போன ஒரு குடும்பம். அவருடைய பயோகிராஃபி ஒரு வேலை எடுத்தா அவருடைய படம் இந்த விஷயத்தை படமாக்கணும். அவரை வந்து நீங்க ஒரு மாநிலத்தின் தலைவனாகவோ அரசியல் தலைவனாகவோ சித்தரிப்பதை விட ஒரு நல்ல குடும்ப தலைவனாக சித்தரித்து வேணால் படம் எடுக்கலாம். அப்போ குடும்ப தலைவனை பத்தி படம் எடுக்கிறதுனா சீரியல் தான் எடுக்கணும். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போது திருச்சியில் திமுகக்குள்ளேயே ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்ற விஷயம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் KNR ஆதரவாளர்கள் திருச்சி சிவாவுடைய வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம், அதுக்கு முன்னாடி KNR-உடைய காரை வந்து இப்போ வழிமறைச்சிருக்கிறாங்க. வழிமறைச்சி திருச்சி சிவாவுக்கு உரிய மரியாதை வழங்கலை. இந்த பூங்காவை திறப்பு விழாவுக்கு வந்து முறையான அழைப்பு இல்லை, அந்த அழைப்புதல்ல அவருடைய பேர் இல்லைன்ற வகையில் இவங்க கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. இதனால் எரிச்சலடைந்த KNR ஆதரவாளர்கள் போய் தாக்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. திமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களும் இருக்குது அப்படின்றது நம்மளால் கேள்விப்பட முடிஞ்சது. ஆனால் ஒரு தமிழகம் அளவில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த திருச்சி மேட்ரு பெரிய இஷ்யூ ஆகிருக்குது. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களின் நடத்தை பல்வேறு சம்பவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் பொன்முடி பேசினது, KNR நடந்து கொண்ட விதம், அவர் திரு KKSSR ராமச்சந்திரன் அதற்கு முன்பு ஒரு தாழ்த்தப்பட்டவரை தவறாக பேசியதற்காக ராஜகண்ணப்பன், இது போல தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்து தவறான காரணங்களுக்காக திமுக அமைச்சர்கள் பேசுபொருள் ஆகி கொண்டிருந்தனர். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது உங்களால் எனக்கு தூக்கமே வரல அப்படின்ட்டாங்க. அடிக்கடி இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏனென்றால் நான் கலைஞரின் மகன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறார்.
இதுபோல் ரவுடித்தனங்களில் ஈடுபடுவது, அநாகரிகமாக பொதுவெளியில் நடப்பது என்பது கட்சியை பாதிக்கும் அப்படின்றத வந்து கலைஞர் உணர்ந்ததுனால தான் கூப்பிட்டு கடுமையாக கண்டிச்சிருவார். இல்லைன்னா கட்சி பதவியை பறிப்பதற்கு தயங்க மாட்டார். இது என்னென்னா, நீங்கள் இது ஓவராலாகவே திமுக மேலே இந்த இமேஜ் இருக்குது. 2016 தேர்தலே இதை எதிர்வச்சிச்சு. திமுக வந்தாலே ரவுடிசம் வந்துடும், நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்ற பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது தொடர்ந்து இருந்து கொண்டது. அதிகமான ரவுடிகள் திமுக சேர்றாங்க அப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டு வந்தது. ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, 10 கழித்து கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை காப்பாற்றிக் கொள்வதை விடுத்து இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்றால், அதை வந்து ஒரு தலைமையை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்துட்டுருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த ஆட்சி கையாளாகாத ஆட்சியாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே கிலோர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2021 தேர்தலுக்கு தேர்தல் சமயத்தில் திரு கே நேரு அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கஞ்சலாக இந்த லஞ்சம் கொடுத்தாரு, நினைவு இருக்கா உங்களுக்கு? ஆமாம், கேள்விப்பட்டேன். திருச்சி உறையூர் போலீஸ் ஸ்டேஷன் அண்டு திருச்சி ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது என்னென்னா தேர்தலுக்கு தேர்தல் பணிக்கு பாதுகாப்புக்கு வரும்போது திமுககாரன் அராஜகம் பண்ணால் கண்டுக்காதீங்கன்றதுக்காக ஒரு லஞ்சம் கொடுத்து, அதுவும் கவரில் எஸ்ஐக்கு எவ்வளோ, இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ, எஸ்பி கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோன்னு கவரோடு போட்டு வைத்து லஞ்சம் ஒரு வக்கீல் தான் போய் கொடுக்குறாரு கே என் நேரு சார்பாக. 2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காவல்துறை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி காவல்துறை அதை போய் சோதனை நடத்தி அந்த பணம் சீஸ் பண்ணப்பட்டு அங்கேருந்து ஒரு ரைட்டர் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் வாக்கு மூலம் பெறப்பட்டு அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போச்சு. அந்த தைரியம் தானே கீழே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அக்யூஸ்ட் அடிக்கிற அளவுக்கு வந்துருக்கு. உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கலாம், அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது என்றால் இது கிட்டத்தட்ட ஒரு ஜாதி பிரச்சனையாக போயிடுச்சாங்க. திருச்சி சிவா அவர்களின் ஆதரவாளர்கள் கருப்பு கொடி காட்டி உரிய மரியாதை வழங்கப்படவில்லைன்னு சொன்ன உடனே ஒரு நேரு வண்டியை நிறுத்தி அவங்கக்கிட்ட அவங்கள கூப்பிட்டு எப்படி பேசுவார் நேருன்னு தெரியும்ல, இந்த பயிலே அந்த பயிலேன்னு பேசியிருக்கார். 4 பேரையும் அப்போயே வந்து தப்பான முறையில் பேசியிருக்காரா? என்னடா உங்களுக்கு நான் என்னடா செய்யல, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கண்ணா அப்படின்னு பேசுகிறார். பேசிவிட்டு போலீஸை கூப்பிட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணுன்றார். இன்னும் எனக்கே கருப்பு கொடி கட்டுறாங்களா, ரிமாண்ட் பண்ணுன்னு சொன்ன உடனே இது வெளியே தகவல் எப்படி பரவுகிறது என்றால், முத்தரையர் சமூகத்தினர் இழிவுபடுத்தப்பட்டு விட்டார்கள்னு தகவல் பரவுது. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் அக்யூஸ்டில் வச்சுருந்தோடனே இவங்க போய் நேருவோட ஆதரவாளர்கள் சும்மா அவங்க அது ஜாதி சங்கத்தில் போனாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாம் நேரு ஆதரவாளர்கள் தான். எப்படிங்க போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து அடிக்கிறது, எப்படி என் தைரியம் வரும்? ஆமாம், அதுக்குள்ளே பெரிய அளவில் தாங்க சார் நடந்துச்சு. ஒரு உமன் கான்ஸ்டபுள் அவங்கள தடுக்க முயற்சி செய்கிறாங்க, பிடிச்சி அந்த மாதிரி தள்ளி விட்டாங்க. நீ பார்த்தீங்கல்ல, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டு உள்ளே பூந்து இந்த 4 பேரையும் அடிக்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நேரு திருச்சியில் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். இது ரொம்ப மோசமான அவப்பெயரை ஆட்சிக்கு ஏற்படுத்தும். ஒரு ஸ்டாலினுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒன்றும் தெரியறதில்லைங்க, ஒன்றும் தெரியறதில்லை. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேணாம் கிலோ, இது நேரு இப்படி நடந்துகிறது இது முதல் முறையா? ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு கவுன்சிலரை தலையில் அடிப்பார் பார்த்தீங்களா? ஆமாம், நிகழ்ச்சியில் வந்து தலையில் நேரு வாயை திறந்தாலே ஜாதி பேர் சொல்லி தாங்க திட்டுவார். இப்போவும் அதிகாரிகளை கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறார் நேரு, அதிகாரிகளை மரியாதை குறைவாக பேசுகிறார். எதுக்கு தான் நேருவை சகிச்சுக்கிட்டு இருக்காருன்றது தெரியல. 10 கட்சி ஃபண்டுன்னு கொடுக்குறதில்ல நேரு, கொடுக்குறதே இல்லை. ஒரு 10 கொடுக்குறதில்ல, வாங்குறதுல 25 கார்ப்பரேஷனில் எவ்வளோ டெண்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், எத்தனை டெண்டர் எத்தனை கார்ப்பரேஷன் இருக்குது, மொத்தமாக பணத்தை அடிச்சிடாரு. எதற்காக நேருவை சகித்து கொண்டு இருக்கிறான்றது தெரியல. இவருக்கு திறமையின்மைங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்குது இல்லை, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உளவுத்துறை முன்னாடியே சொல்லணும். இது வீடியோவில் வந்து டிவியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மிகுந்த அவப்பெயர் ஏற்பட்ட பிறகு கடைசியாக தான் சிஎம்க்கு தெரியும். சரி தெரியுது, கடைசியாக தெரியுது இல்லை, கூப்பிட்டு கடுமையாக கண்டிக்கணுமா, அட்லீஸ்ட் ஒரு செய்தியை வெளியில் பரவிடணுமா வேணாமா, கூப்பிட்டு இந்த மாதிரி கடுமையாக கண்டித்தாருன்ட்டு ஒரு சின்ன நடவடிக்கை கூட இருக்காது. அப்போ என்ன கட்சி நடத்துறீங்க நீங்கள்? எவனுமே நீங்கள் சொல்கிறது கேட்கறது இல்லை, உங்கள் கட்சிக்காரனே மதிக்கிறது இல்லை. சீனியர் லீடர்களுக்கு பயப்படுறாரோ? யார்? ஸ்டாலின் வந்து சீனியர் லீடர்களுக்கு எல்லாத்த பார்த்து பயப்படுறாருங்க. அவர் உதயசந்திரனை பார்த்தே பயப்படுறாரு, அப்புறம் என்ன சீனியர் லீடர், எல்லாரை பார்த்தும் பயப்படுறாரு. அவர் யாராவது வந்து இது கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்துருன்னா அப்படி இதை ட்ராப் பண்ணுறது. இந்த இடத்துல கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? கருணாநிதி இருந்திருந்தானா கூப்பிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணிடுவார். நேருவெல்லாம் கூப்பிட்டு தலைமை நிலை செயலாளர் பதவி ஏதோ ஒன்று இருக்கார்ல, அவரை தூக்கி மாற்றி விட்டுரு. அங்கே ஈக்குவேஷன் பார்க்கணும். அங்கே லோக்கலில் நேருவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஏற்கனவே தகராறு இருந்துகிட்ருக்கு. ரெண்டு பேரும் கூப்பிட்டு பார்த்து வெயிட் பண்ணி கூப்பிட்டு கண்ணாப்புடன் திட்டிடுவார். மறு கடுமையாக கருணாநிதி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவாக ரொம்ப மோசமாக பேசுவார். கூப்பிட்டு கட்சியில் இருக்க மாட்டேன் ஜாகிரதை, என்ன பண்ணு மொத்த பேரும் ரிமாண்ட் பண்ணுவார், குண்டாஸ் போட சொல்லுவார். அது என்னென்னா மெசேஜ், கட்சிக்காரனாக இருந்தாலும் அரசு சும்மா விடாது. தன் பிள்ளைக்கு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்தாலும் இன்னும் உள்ளே வர முடியல. மூக்க அழகிரிக்கு கூட ஆமாம் தள்ளி விட்டார்ல. ஸோ அந்த மாதிரி உறுதியாக நடவடிக்கை எடுத்துருவார். இவர் என்ன பண்ணிட்டார் அப்புறம் இது மாதிரி திட்டினார்ன்றதை இவரே நியூஸாக வர வைப்பார். கடுமையாக இப்படி பேசினார் அப்படின்னு கட்சி பதவியை பிடுங்கணுங்க. என்ன பண்ணுவார் நேரு தனியாக போய் கட்சி ஆரம்பிச்சுருவார்.
பேசிடுவாரா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆ, எதுக்கு பயப்படுறீங்க ப்ரோ? எல்லாத்த கண்டும் பயம் இந்த சிஎம்க்கு, எல்லாத்த கண்டும் பயம். ஒரு சிஎம் புலம்புலாமாங்க புதுவெளியில், எனக்கு தூக்கம் வரலன்னு. அது ஒரு தலைமை பண்பா? ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்களோன்னு டெய்லி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி புலம்புலாமா? அப்புறம் நான் சர்வாதிகாரி நேரம் சொல்லிக்கிறது, சர்வாதிகாரி ஆட்சி நடத்த லட்சணமா அது? போலீஸ்காரனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? இன்னும் எவ்வளோ அலங்கோல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து அக்யூஸ் அடிச்சுட்டு போகிறான் கட்சிக்காரன், அந்த பக்கம் ரவுடி எல்லாம் பிடிச்சி பிடிச்சி காலில் சொல்கிறீங்க. இது என்னென்ன சட்டம் ஒழுங்கு? அவ்வளோ சீராக அவங்க பராமரிக்கிறாங்களா? ரவுடிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்களா? அக்யூஸ் அப்புறம் பிடிச்சி பிடிச்சி காலில் சொல்கிறது இல்லை. திருச்சி சிவா அவர்கள் வீட்டில் வந்து தாக்கல் நடத்தப்பட்ட அந்த சிசிடிவி காட்சியும் பார்க்க முடிஞ்சது. போலீஸ் இத்தனை பேர் நிற்கிறாங்க, அதே மீறி ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கே கார் தாக்கப்படுது, இருசக்க வாகனம் தாக்கப்படுது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாங்களே போலீஸ் எல்லாம் மீறி பண்ணுறாங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு தாங்க முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது, நேரு தான் முதலமைச்சர். அவருடைய லாபி தான் அங்கே ஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு தான், வேறு யாருமே அவர் கிட்ட போக முடியாது, அவர்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இவர் தான் அஞ்சுறாரு, எல்லாத்தையும் பார்த்து அஞ்சுறாருங்க. அவர் இது வரைக்கும் வந்து ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கைக்கு துப்பு இருக்கா? ஸ்டாலினுக்கு சொல்லுங்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், சிட்டி கமிஷனர் பண்ணுறது இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சத்யபிரியான் அதிகாரி எப்படி ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்துருக்கேன். தப்பு பண்ணுற அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க துணிச்சல் இருக்கு அவருக்கு. ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் இந்த வந்த ரெண்டு வருஷத்தில். யார் மேலே ஏதோ உறுதியாக நடவடிக்கை எடுத்தாலும் தானே அதிகாரிக்கு பயம் இருக்கும். ஜெயலலிதா பீரியடில் ரெண்டு வருஷம் அதிகாரிகள் ரெண்டு பேரை பட்டுன்னு சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ மற்ற அதிகாரிகளுக்கு பயம் வருமா வராதா? ஐயோ பிரச்சனை, இந்த அம்மா நாலேஜுக்கு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிகாரிக்கு பயம் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பயம் இல்லை, அமைச்சர்களுக்கு பயம் இல்லை, எம்எல்ஏக்கு பயம் இல்லை. ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்திட்டு இருக்கார் ஸ்டாலின். ஒரு பார்க்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து உமன் கான்செப்டில் தள்ளி விட்டுட்டு ரவுடி பசங்க உள்ளே பூந்து அக்யூஸில் போய் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா அது என்ன போலீஸ் ஸ்டேஷனாக என்னங்க? தெலுங்கு சினிமாவில் வர மாதிரி இல்லை. அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து அடிக்கிறாங்கன்னா நமக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ திருச்சியில் நேர் ஆட்களை பார்த்து பொதுமக்கள் அஞ்சு வாங்கல மாட்டாங்களாங்க? போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே பூந்து அடிக்கிறாங்கன்னா நம்ம இவங்களை பகிச்சுக்கு நம்ம இவங்களெல்லாம் எதுக்க முடியாதுன்ற அந்த அச்சம் வருமா வராத? ஒரு மனிதன் அச்சத்தோடு வாழலாமா? இல்லை, அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற விஷயத்தில் வந்து ஸ்டாலின் தவறிட்டார் அப்படின்னு எடுத்துக்கோ. 100% தவறிட்டார்னு தாராளமாக சொல்லாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சரியிருக்காதுன்றது காலங்காலமாக இருந்து வரும் குற்றச்சாட்டு. அதை மீண்டும் நிரூபிக்கிறார் ஸ்டாலின். இன்னும் ஒரு படி மேலே வந்து இவருடைய பீரியடில் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இவர் கண்ட்ரோல் இல்லைல்ல, யாராவது நடவடிக்கை எடுப்பார்கள், கட்சி பதவி பறிபோகும், அமைச்சர் பதவி பறிபோகும்னு ஏதாவது ஒன்று இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க. யாருமே எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லைன்ற எண்ணம் தானே இன்றைக்கி நிலவுது. நேரு பொதுவெளியில் அப்படி அவர் நடந்துக்கிட்டதுக்கு நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்குமா? நேரு இப்போ இல்லை, இறங்கி ஆட்டோக்காரெல்லாம் அடி போகிறான். இவர் வாகனம் போகும்போது குறுக்க வரக்கூடாதான் இப்போ இல்லையா? முன்னாடிலாம் ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் நேரு இந்த வேலை பண்ணுவார். இவர் பரவாயில்ல, இவர் தம்பி ராமஜெயம் உயிரோடு இருந்தப்போ இதை விட மோசமான ரவுடித்தனம் திருச்சியில். இந்த குடும்பமே இந்த வேலைக்கு பெயர் போன ஒரு குடும்பம். அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்கட்சிகளும் ஒரு எடப்பாடி ஒரு பழனிசாமி ஒரு ட்வீட் போட்டுட்டு அதோடு நிறுத்திக்கிட்டாரு. எதிர்கட்சிகளும் இவர்களை சரியாக பின் டவுன் பண்ணல. நீங்கள் தொடர்ந்து இந்த சம்பவங்களெல்லாம் பட்டியலிட வேணாமாங்க? இல்லை, எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்தில் கையாளுற விஷயத்தில் தவறிட்டாங்களோ சரியான முறையில் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கலாம். இதை மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஆக்கலாம், ஆக்க வேண்டும். சட்டமன்ற விஷயத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து முக்கியமாக பிரதானமாக பேச வேண்டிய தேவை இருக்கு. நிச்சயமாக ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சாதாரண மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அஞ்சுகிறார்கள் என்று தானே பொருள். வேறு ஏதாவது பொருள் இருக்கு அதில்? அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன ஆட்சி நடத்துறீங்க? இவர் பாட்டுக்கு ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்காரு, மந்திரிங்க பூரா இப்படி தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னா எந்தவித கட்டுப்பாட்டும் இல்லாமல் நடக்குதுன்னா பொம்மை அரசு தானே இது. ஆங்கிலத்தில் ஹெட்லெஸ் சிக்கன் சொல்லுவாங்களே, ஒரு தலையில்லாத அரசாகத்தானே இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அசிங்கம் இல்லையாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு? ஒரு மந்திரியோட ஆளுங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்குது, எப்படி தைரியம் வந்துச்சுங்க உங்களுக்கு? எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் புந்து அடிக்கிற தைரியம் வந்துச்சு? அமைச்சர் காப்பாற்ற வந்தானே, வேற ஏதாவது இருக்க முடியுமா? நிச்சயமாக அதுதான் பார்க்க. அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா அப்போ செய்வாங்களா? அதை சொல்லுங்கள், செய்வாங்களா? இதுதான் இவர் ஆட்சி நடத்துகிற லட்சணம். சட்டம் ஒழுங்கை நானே நேரடியாக பார்க்கிறேன் அப்படின்னு மீட்டிங்லாம் பேசுகிறாரில்ல, இதோட லட்சணம் தெரியுதாப்போ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரம் லஞ்சம் கொடுத்த வழக்கு என்னங்க ஆச்சு? என்ன ஆட்சி நடத்துகிறாங்க இவங்க? பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஷூட்டிங் நடத்துறது போயிட்டு இவர் சிஎம், இதை கண்டுபிடிச்சேன், பொருணை நாகரிகம் இந்த நாகரிகம் அதெல்லாம் பண்ணுங்கள். முதல்ல பேசிக் லேண்ட் ஆர்டர் பார்க்கணும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 நாள் பால் தட்டுப்பாடு பார்த்தீங்களா? சோழிங்களோட பால் பண்ணையில் ஒப்பந்த தொழிலாளர் கூட பிரச்சனைனால பால் தட்டுப்பாடு ஏற்படுது. ஊடகங்களில் வெளிவர்ற வரைக்கும் 3 நாள் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பினர் போராட்டங்களை இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பல்வேறு தரப்பினர் போராட்டங்களை இறங்கி கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து ஊழியர்களும் போராடுறாங்க, போராட்டம் பண்ண போகிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் தேவையானவற்றை கொடுத்து யாருமே வாய் திறக்காமல் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இது அலங்கோல ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து அன்பின் மகேஷுடைய ரோல் அப்படிங்கிறது பேச வேண்டியது. அவர் எப்படி இதில் இந்த ஸ்டாண்டில் அவர் எப்படி இருக்கிறார் முதல்ல? சந்தோஷம் தான். அன்பில் மகேஷும் திருச்சி சிவாவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், எதிரிக்கு எதிரி நண்பன் தான்.
அன்பில் மகேஷுக்கும் கே நேருவுக்கும் ஏழாம் பொருத்தம்ன்றது ஊருக்கே தெரியும். ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் எதுவும் இல்லை, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவர் திருச்சி சிவாவோடு கரம் கோர்க்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? நேரு சீனியர், இவரே பார்ட்டி ஃபண்டே இவர் கொடுக்கறதில்லன்ற நேரு மொத்த துட்டையும் அடிச்சுட்டு போயிடுறாரு. பார்ட்டி ஃபண்டே கொடுக்கறதில்ல, அன்பில் மகேஷுக்கு எதுவுமே வர்றதில்லை டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் இவர் திருச்சி சிவாவோடு கரம் கோர்த்து கொண்டு நேருவுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. கலைஞர் என்ன பண்ணுவான்னா, ஒரு மாவட்டத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன், காரில் போய் அந்த ஊருக்கு போயிட்டு ரெண்டு பேரும் காரில் ஏற சொல்வார், பக்கத்தில் பக்கத்தில் உட்காரணும், போய் என்ன பிரச்சனையோ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அதை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணணும். அந்த இஷ்யூ வளர விட்டுக்கிட்டே இருக்கிறதானே இன்றைக்கி இந்த வீதியில் வன்முறை அளவுக்கு சென்று முடிந்திருக்கிறது. அண்ட் இவர்கள் செய்ய செய்ய இது திமுக ஆட்சிக்கு அவ பேருன்றது கூட ஸ்டாலின் உணரல பாருங்கள். அவன் பண்ணுறது நேரு கெட்டப்பதா? இல்லை நிச்சயமாக திமுக தான் கெட்டப்பேன். ஆ, இந்த ஆட்சியில் இது நடக்குது, சிஎம் நடவடிக்கை எடுக்கலன்ற கொஸ்டின் தானே வருவோம். அமைச்சருடைய ஆக்கள் ரெவல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்ற பேர் தான் இவங்க எப்படி இஷ்யூவெல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? இந்த மாதிரி இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம், இவங்க 44 உயிர்கள் பறிப்போய் விட்டன, ரம்மி ரவின்ட்டு ஆளுநர் நோட் இருக்கு. இப்படி பிரச்சனைகளை திசை திருப்பும் வேலையை இந்த அரசு தெளிவாக செய்து கொண்டு இருக்கு. அந்த பிரச்சனையை வந்து மக்களுடைய பிரச்சனையாக பேசினாலும் கூட இதையும் வந்து எல்லாவற்றையும் சேர்த்து பாருங்க. நான் ஃபோக்கஸே இங்கிட்டு டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, அதுவும் இந்த லாண்ட் ஆர்டரில் இந்த நடவடிக்கைலாம் இங்கே எளிதாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ வந்து இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாமல் போயிருந்தால் நிச்சயமாக அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். எனக்கு அதில் துள்ளி கூட சந்தேகம் இல்லை. அதுவும் இந்த அம்மா ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தானே திருச்சியில் கமிஷனராக இருக்காங்க, எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? சத்யபிரியா, ஊடகங்கள் இந்த அளவுக்கு அழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக தான் அந்த நடவடிக்கை எடுத்தார்கள். இல்லை, மற்ற மாவட்டங்களையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்து, இப்போ இந்த மாவட்டத்தில் இது நடக்குதுன்னா நேரு தான் காரணம், யாரும் கிடையாது, நேரு தான் காரணம். மற்ற மாவட்டங்களில் எல்லாரும் இப்போ ஈரோட்டில் எடுத்துங்க, அண்ணன் முத்துசாமி இருக்கார், அவர் இந்த மாதிரி ரவுடித்தனத்திலாம் ஈடுபடுறது கிடையாது. மற்ற திமுக அமைச்சர்கள் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான். போய் யாராவது திமுக காரணம் ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனையில் போலீஸ் தூக்கிட்டு போய் வச்சுட்டான்னு தெரிஞ்சுன்னா நேராக இவங்களே நேராக போவாங்க ஸ்டேஷனுக்கு, போய் யார் ஆளை யார் இன்னைக்கு தூக்கிட்டு உள்ள வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர்களை விடுதலை செய்வது விடுவிப்பது இந்த வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ ஹவு பேட் திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆன் த கவர்மெண்ட்ன்றது பற்றி தான் அவருக்கு தெரியவே இல்லை. சிஎம் என்ன நடக்குதுன்றதே தெரியாது, 4 கழிச்சு தான் தகவலே தெரியும். அப்படியா அப்படின்னா இல்லை, என்ன விஷயம் வந்து இவர் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, இவருக்கு என்ன நெருக்குது சிஎம்க்கு இதில், ஏன் இவ்வளோ வேடிக்கை பார்க்குறாரு? ஏன்னா அவருக்கு எல்லா ரோலும் இருக்குது, சிஎம்மாக இருக்கிறாரு, ஒரு பக்கம் கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து அவர் இன்னும் சொல்லப்போனால் புதுவெளியில் கூட புலம்புறாரு, ஆனால் உள்ளே வந்து எந்த ஒரு நடவடிக்கை, நான் சர்வாதிகாரியாக கூட மாறுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான ஸ்டாண்டில் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டெப் எடுத்தது மாதிரி தெரியலையே. இயலாமைன்னு தானே சொல்லுவேன், இயலாமை. சிஎம் உட முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் இயலாமை தான் இப்படி வெளிப்படுகிறது. உறுதியாக நடவடிக்கை எடுத்தால் நான் தான் சொல்கிறேன், என்ன நேரு கட்சியை உடச்சிட்டு போயிட்டு வராங்க, கட்சி பதவியை பறிங்க அட்லீஸ்ட்ன்றேன். அப்போ தானே ஒரு அச்சம் இருக்கும், நீ என்ன கவர்மெண்ட்டுக்கு இப்படி கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு வரேன்னா என்னென்னா அப்படியே பம்முவார் அண்ணன் என்னென்னு நேருக்கிட்ட, தம்பி அவன் தான் தம்பி இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே என்ன சரி நின்று விட்டுருவார். இதுதான் ஒரு கட்சி நடத்துகிற லட்சணம். இவரோட இயலாமை தான் ஆட்சி நடத்துறதுல இயலாமை, கட்சியை நிர்வாகம் செய்கிறதுல இயலாமை. இதனால தான் இவரை சுற்றி இருப்பவர்கள் ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறார். எல்லார்ட்டையும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் தவற விடுறாரோ? எல்லாருக்கிட்டையும் நல்லவராக இருக்கணும்னு நினச்சிக்கிறாரு. அதை தான் சொல்ல வர்றேன், இதுதான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க ஒரு லீடர் எப்படிங்க அப்படி எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியும்? நீ கே நேரு நீங்கள் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு, இது பரவாயில்லையா? தப்பு பண்ணால் தட்டி கேட்கக்கூடிய ஒரு, ஆமாம், இதில் தான் மக்கள் விரும்புவாங்க, வாக்காளர்களாக தானே விரும்புவாங்க, ஒரு லீடராக அப்படி தான் பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி நேற்று சட்டம் ஒழுங்கு ரவுடிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதான்னு கேட்குறாரு, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா அவங்க கவர்மெண்ட்டுக்கு? பொழுது விடிஞ்சு பொழுது போனால் மந்திரிங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறாங்களே, அப்போ என்ன கவர்மெண்ட்டு என்ன மினிஸ்ட்ரி வச்சுருக்கீங்க? ஒரு மந்திரியும் கட்டுப்படுத்துறது ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை, யோகியதை இல்லைன்றதானே இதில் புரிஞ்சுக்க முடியும். நடக்கலாமா சர்வாதிகாரியோட ஆட்சியில் நடக்கலாமா? அப்படி இதான் சர்வாதிகாரி ஆட்சி நடத்த லட்சணமா? இல்லை, இது இந்த போக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக எப்படி இதை முடியும் அப்படின்ற? இல்லை, மக்கள் வந்து இதை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்கன்ற ஒரு மூடுக்கு வரக்கூடாது. மக்கள் இதை பார்த்து கொண்டு நிச்சயமாக எல்லாரோடைய மனதிலும் இது போய் பாதித்திருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைனா பிஜேபி கூட தமிழ்நாட்டில் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க. இங்கே லைட்டாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்கு இந்த ஆட்சியை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான் விளையாட்டு தெரியாமல் இவங்களுக்கு இந்த ஈரோடு கிழக்கில் ஜெயிச்ச அந்த துணிச்சல் இருக்கும். நம்ம பணம் கொடுத்து யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி விடலாம், தேர்தல் சமயத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து மிக எளிதாக வென்று விடலாம் அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்காது. அவங்க செந்தில் பாலாஜி வச்சுருக்காங்கள்ல, அதை வச்சு எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார். வேற என்ன? இப்போ சமீபத்தில் பாளையங்கோட்டையில் அமைச்சர் இவர் சாரி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் வந்து ஒரு டெண்டருக்காக பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு.
அது வந்து எஸ்ஆர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நான் அந்த கட்டட இதை வந்து நீங்கள் கொடுங்க, ஒரு அந்த டெண்டரை வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இதை நீங்கள் ட்விட்டரில் கூட போட்டிருந்தீங்க. அது என்ன மேட்ரு, அது எதுக்காக அந்த எஸ்ஆர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பர்டிகுலராக இவர் பரிந்துரை கடிதம் அளித்தது உண்மை? ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இதுக்கு டெண்டர் கொடுங்கன்னு பரிந்துரை கடிதம் எழுதுறாங்கன்னா எது கொடுப்பாருன்றது தெரியும். அரசியல்வாதி எதுக்கு பரிந்துரை பண்ண போகிறாரு தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாரு, அதையும் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காரு. திமுக அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறாங்கன்றதை பாருங்கள், ஸ்டேட்டஸாக வச்சுருக்காரு. இது ஒன்றும் இது புதுசு இல்லை, நீங்கள் ஏற்கனவே இன்னொரு விவகாரத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடிய ஒரு டெண்டர் கிளியரன்ஸ் என்ஓசி வாங்கிறதுக்காக ஒரு ஒலிம்பியா என்ற தனியார் நிறுவனம் ஸ்பீக்கருக்கு லெட்டர் எழுதின லெட்டர் வெளியில் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? அது வெளியே வந்தது. அது மாதிரி தான் இவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றது கூட தெரியல. பாருங்கள், இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுங்க, அவனால் லெட்டர் எழுதுவாங்க. அன்அஃபிஷியலாக ஃபோன் பண்ணி ஏங்க அதை பாருங்கன்னு தெரிஞ்ச கம்பெனி கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்றது வேறு, லெட்டரே எழுதுறது. இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம், புரியுதா? நான் எம்எல்ஏ, என்னால் லெட்டர் எழுதுனேனா எனக்கு டெண்டர், கம்பெனிக்கு டெண்டர் கிடைச்சி. இப்போ இந்த கம்பெனி பேர் வெளில வந்துச்சுல, ஒரு டெண்டர் கிடையாது இனிமேல் இந்த கம்பெனி. இவர்களும் எப்படி அணுகுகிறார்கள் பாருங்கள். அண்ணே நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீக்கரோட பையன் அலெக்ஸ் வந்து இவரை கூட்டிக்கிட்டு, யார் அந்த அப்பா பையன் சொல்ல, அலெக்ஸ் வந்து திரு அப்பாவு அவர்களின் பையன், அவர் வந்து அந்த கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவே கூப்பிட்டுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு லெட்டர் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு எழுதுங்க, அவர் வாங்கி கொடுத்துருவார். என்ன செய்யணும்னு என்ன, ஸ்பீக்கருக்கும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னங்க சம்மந்தம்? ஹவு திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு நான் ஓவராலாக பார்க்குறேன், ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸாக இல்லாமல் ஓவராலாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு, எந்த விஷயத்தை அலுவல் ரீதியாக அணுகணுங்கிற விஷயமே அது கூட அடிப்படை அறிவு கூட தெரியவில்லை. என்னென்னா நான் ஆளுங்கச்சு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், அந்த துணிச்சல் தானே இது. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான அறிகுறி கிடையாது. அதிகார துஷ்பிரயோகம் எடுத்துக்கலாம், அதை இது கண்டிப்பாக வேற இதை எப்படிங்க எதிர்பார்த்துக்கு புரிஞ்சுக்க முடியும்? இந்த ஒரு ஃபயர் சர்வீஸ் கம்பெனி ஒரு ஃபயர் கிளியரன்ஸ் வாங்கிறதுக்கு ஒரு தனியார் நிறுவனம் ஸ்பீக்கருக்கு எதுக்காக லெட்டர் எழுதணும், எந்த வகையில் ஸ்பீக்கரால் இவர்களுக்கு இதை செய்து கொடுக்க முடியும்னு அந்த நிறுவனம் நினைக்குது. நான் அந்த கட்டுரையில் போட்டிருந்தேன், பையன் தான் கூட்டிகிட்டு போகிறது. எந்த வகையில் ஸ்பீக்கர் வந்து உதவ முடியும்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஸ்பீக்கர் தலையிட்டு இவர்களுக்காக பேசுவாரா? பேசியிருக்கிறார், அதையும் சொல்கிறேன். பேசி தான் அந்த ஃபயர் சர்வீஸ் டைரக்டரை மாற்றிட்டாங்க. இதுதான் இந்த கவர்மெண்ட் நடத்துகிற லட்சணம். இப்படி ஒரு லெட்டர் வெளியில் வந்துச்சுன்னா நம்ம பதவி போயிடுன்ற அச்சம் சபாநாயகருக்கு இருந்துச்சுன்னா செய்வார் அவருக்கு, இல்லை கூப்பிட்டு கடிந்து கொள்வார் என்பதாவது அவருக்கு அந்த அச்சம் இருக்குதா? எல்லாரும் ஒவ்வொரு துறையிலேருந்து சம்பாதிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நான் சம்பாதிச்சிக்கிறேன் தம்பி ஒரு சொன்னான்னு கேட்டுட்டு கம்முன்னு இருப்பார். அதான் முதல்வரோட ஒரு அதிகாரம் அல்லது அவருடைய செல்வாக்கு கட்சியில் எப்படின்னா இவ்வளோ தான். ஒரு கட்சியோட தலைவர் புலம்புறாரு, எனக்கு தூக்கம் இல்லைங்க, உங்களால் தூக்கம் இல்லைங்க, தினமும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடுறீங்கன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு பிறகு இப்படி நடந்துக்கிறாருன்னா தலைவருக்கு இவர்கள் கொடுக்கும் மரியாதை என்ன என்பதை புரிந்து கொள்ளும். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து முருகதாஸ், ஏஆர் முருகதாஸ் வந்து படம் எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதாவது எங்கள் முதல்வர் எங்கள் பெருமைங்கிற ஒரு அந்த அவருடைய புகைப்பட கண்காட்சி இது வந்து வச்சு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து இவர் போய் பார்த்து இவருடைய வரலாற்றை எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்தளவுக்கு அவர் வந்து அடிப்படையிலேருந்து வளர்ந்து வந்திருக்கிறாரு. அவர் படத்தை வந்து நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்ற வகையில் வந்து அவர் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல். இதை வந்து ஒரு படமாக்கினா நல்லா நம்ம ஒரு பெரிய லெவலில் நம்ம கொண்டு போகலாம், முதல்வர் ஸ்டாலின் அவருடைய புகழை வந்து ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல? பண்ணட்டும், நீங்கள் உங்களது வரலாறு கொண்டாடக்கூடியதாக இருந்தால் உலகம் கொண்டாடும், மக்கள் கொண்டாடுவார்கள். நீங்களே ஒரு படத்தை எடுத்து உங்களை பற்றி உங்களோட சாதனைகளை எல்லாம் சொல்லி, இல்லாத சாதனைகளை இருப்பதாக சொல்லி, நீங்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடுவதனால் மட்டும் நீங்கள் வரலாற்றில் இடம் பிடித்து விட மாட்டீர்கள். உங்களோட ஆட்சி இப்போ பேசணும், போலீஸ் ஸ்டேஷன் தகவலாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பேசணும். ஆட்சி எப்படி நடத்துறீங்கன்றது இது போன்ற சம்பவங்களை வைத்து தான். ஸ்டாலின் இந்த ஆண்டு முதல்வராக இருந்தால் அவருடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சு, பெரிய அளவில் தப்பு நடக்காமல் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு சென்றதாங்க உங்களுக்கான பதிவு. நீங்கள் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு 100 சீன் வச்சு நீங்கள் இப்போ ஆஹா ஓஹோன்னு ஸ்டாலின் வர்றாரு விடியலை தான் தாராருன்ட்டு நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை உங்களோட பேரை வரலாறுல நிலைநிறுத்தி விடுமா? எல்லாம் முதல்வர் அவர்கள் சுய பரிசோதனை செய்யணும், செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பல இது பல விஷயங்கள் வந்து இப்போ திமுக ஆட்சியில் நீங்கள் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளாக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. செந்தில் பாலாஜி அவருடைய பேர் தான் இதில் அதிகமாக அடிபடுது. இப்போ அவருடைய ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவரை எதிர்க்கிறவர்களை நோக்கி வழக்குகள் பதிவு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள ஒடுக்கணும், இல்லை விலை பேசுகிற விஷயமா இருக்கட்டும், ஏற்கனவே கூட சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ உங்கள் மேலேயும் அது ஒரு சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுருச்சு, அந்த பதிவு அந்த வழக்குடைய ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது? ஒன்றும் என் மீது செந்தில் பாலாஜி மற்றும் ஜி ஸ்கொயர் நிறுவனங்கள் ஆகிய இரண்டும் வழக்கு பதிவு செய்துள்ளன. ஜி ஸ்கொயர் ஏற்கனவே கெவின் என்பவரை கைது செய்த வழக்கில் என் மீதும் சேர்த்து அதில் புகார், என் மீது விகடன் மீதெல்லாம் சேர்த்து அவர்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். அப்புறம் ஒரு சோர்ஸ் மூலமாக அண்ணனர் கார்த்தி தானே ஜி ஸ்கொயர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், விசாரித்த பொழுது அவருக்கும் அந்த அவருக்கு அந்த புகார் கொடுக்க விருப்பமே கிடையாது.
அவர் மீதான புகாரையும் சரி, திரு செந்தில் பாலாஜி அவர்களின் மீது தாக்கல் செய்த வழக்கையும் சரி, இரண்டின் பின்னணியிலும் இருப்பவர் உளவுத்துறையோட கூடுதல் டிஜிபி திரு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசுகாதம் அவர்கள் தான். போட்டு இவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று எனது வழக்கறிஞர்களும் அந்த வாதங்களை தான் எடுத்து வைத்தார்கள். இந்த வழக்கை இந்த மாதிரி இந்த டேமேஜ் டெஃபமேஷன் போட்டு 2 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு போடுவதன் நோக்கமே யாருமே தன்னை பற்றி பேசிவிடக்கூடாது என்பதற்காக தான். அன்றைக்கி நம்ம பேசணும், இந்த அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை சொன்னோன்னே அவங்க மேலே வழக்கு போடுவேன் மிரட்டுது, அப்போ யாருமே உங்களை பற்றி பேசக்கூடாது. ஸோ இதையும் நான் அன்றைக்கே உங்ககிட்ட நான் பேசும்போது சொன்னேன், நான் ஆட்சிக்கு தான் இது கெட்ட பேர். செந்தில் பாலாஜி என்ற தனிநபர் கிடையாது, அவர் தமிழக அரசின் ஒரு அமைச்சர். அவர் துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களை பேசும்போது அந்த அமைச்சர் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாருன்னா அது ஆட்சிக்கு தானே கெட்ட பேராக இருக்கும். இவங்களை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒடுக்குகிறார்கள்ன்ற அவப்பெயரே அது ஏற்படுத்தும். இதுவும் முதல்வருக்கு தெரியல, தடுக்க வேண்டாம் அவர். என் வழக்கை நான் சந்திச்சுக்கிறேன், ஆனால் இது நல்லதா அவங்களுக்கு? இப்போ தான் ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு, இப்போ திருப்பி மீண்டும் அடுத்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. ஜி ஸ்கொயர் வழக்கு நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. நீங்கள் இது மாதிரி போடுறதுனால அறப்போர் இயக்கத்தின் மீது நான் சட்டப்பூர்வமான, இன்னொன்று செந்தில் பாலாஜி சிஎம் இந்த மாதிரி விஷயத்தை சிஎம் கன்சல் பண்ண வேணாமா? ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க, டெண்டரில் தப்பு நடந்திருக்கும் ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதானங்க அமைச்சரோட வேலை. வழக்கு போடுவேன்னு மிரட்டுறது நல்லாவா இருக்குது? செந்தில் பாலாஜி சிஎம் கூட ஒரு வார்த்தை கன்சல் பண்ணாமல் இப்படி மிரட்டுறாருல, பேசலாமா? அப்படி அவர் பேசுகிறது சிஎம் கன்சல் பண்ணாமல் தான் பேசுகிறாரா? போதும் சிஎம்க்கு வேண்டியது பணம், அதை தான் நான் கொடுக்குறேன்ல, அவர்கிட்ட என்ன தப்பி கன்சல் பண்ணுறது? அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு சிஎம் யார் எப்படிப்பட்டவன்றது தெரியாதா? இவர்கிட்டலாம் போய் கன்சல் பண்ணிட்டு சார் இப்படி தான் சார் பண்ணணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சுன்ட்டு அந்த துணிச்சல் தானே. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை ஆட்சியை விட்டு நீக்க முடியாதுன்ற எண்ணம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருப்பதனால தானே இதை செய்கிறார். யாரை கேட்டியா போய் கேஸ் போட்டேன்னு சொல்லிட்டு சிஎம் கூப்பிட்டு கேட்பார்ன்ற அச்சம் தான் அதை செய்வாரா? அவர் வந்து ஒரு ஏக்னா சிண்டே அப்படின்றத இவர் நினைக்கிறாரோ? அப்படி ஒரு கோணத்தில் நினைக்கிறாரு ஸ்டாலின்? இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை கிலோ. செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடிய பணம் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத தொகை. செந்தில் பாலாஜி வச்சிருந்தா 2026 எளிதாக ஆட்சி அமைத்து விடலாம் என்று முதல்வர் நம்புகிறார். ஈரோடு கிழக்கில் எப்படி இந்த பட்டி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி தமிழகம் முழுக்க இதே ஃபார்முலாவை பின்பற்றி நமக்கு தேர்தலில் வெற்றி தேடி தருவார் செந்தில் பாலாஜி என்று முதல்வர் உறுதியாக நம்புகிறார். என்றைக்காக இருந்தாலும் அவரால் தான் ஆபத்து வரப்போகிறது என்பதை முதல்வர் எப்போது உணரப்போகிறார் என்பது தெரியவில்லை. இப்போ அவருடைய பயோகிராஃபி ஒருவேளை எடுத்தா அவருடைய படம் இந்த விஷயத்தை படமாக்கணும், எந்த விஷயம் அவருடைய வரலாற்றில் இதை வந்து படமாக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? அவர் சொல்லிக்கிற மாதிரி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து பெருசாக எந்த ஈவெண்ட்ஸும் இல்லையாங்க. ஒரு பெரிய திமுக போன்ற ஒரு பெரிய குடும்பத்தில் திமுக தலைவரோட தலைவருக்கு மகனாக பிறந்தார். எமர்ஜென்சியில் இருந்த அந்த 2 ஆண்டு காலம், 1 வருஷமோ 1 வருஷமோ என்னமோ இருந்தார்ல எமர்ஜென்சியில், இந்த எமர்ஜென்சி நெருக்கடி நிலையின் போது அவர் சிறையில் இருந்த காலத்தை தவிர வேறு அவரோட லைஃப்பில் சொல்லிக்கிற மாதிரி என்ன அச்சீவ்மெண்ட் இருந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவரை வந்து நீங்கள் ஒரு மாநிலத்தின் தலைவனாகவோ அரசியல் தலைவனாகவோ சித்தரிப்பதை விட ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக சித்தரித்து வேணாலும் படம் எடுக்கலாம். அப்போ குடும்பத் தலைவனை பற்றி படம் எடுக்கிறதுனா சீரியல் தான் எடுக்கணும். சன் டிவிலெலாம் சீரியல் வருது இல்லை, அது மாதிரி சீரியல் தான் எடுக்கணும். இவர் என்ன ஃபேமிலி லீடர், அவ்வளோ தானே. பையனை நல்லா பார்த்துக்கிறாரு, மகளை நல்லா பார்த்துக்கிறாரு, மருமகனை நல்லா பார்த்துக்கிறாரு, மனைவி நல்லா பார்த்துக்கிறாரு, அவரோட நெருக்கமான சொந்தக்காரங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாரு. வேறு என்ன பண்ணிட்டார் அவர்? ஒரு அதிகாரியை கூட மாற்றுறதுக்கு துணிச்சல் இல்லை 2.5 வருஷமாக. இப்படி ஒரு மோசமான ஆட்சி என்ற பெயரை இந்த ஆட்சி தொடர்ந்து ஈட்டி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பற்றி தவிர்ப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு முதல்வரை பற்றி என்ன படத்தை எடுத்துருவீங்க நீங்கள்? ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கட்சியிலே வளர்ந்த விஷயமாக இருக்கட்டும், அவர் மிசாவில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருந்திருக்கிறாரு, பல தியாகங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. என்ன தியாகம் திமுக தரப்பில் சொல்கிறாங்க? அப்படி தான் சொல்லுவாங்க, அதுதான் சொல்லிட்டேன்ல. அது ஒரு சினிமான்னு எடுத்தாங்கன்னா இஷ்டத்துக்கு இவங்க எப்படி வேணாலும் பொய்யை சொல்லி படத்தை எடுக்கலாம், பார்ப்பவர்களுக்கு தான் கஷ்டம். இவங்களுக்கும் இதை விட சிறப்பான வாழ்க்கை என்றால் கலைஞரின் வாழ்க்கையை சொல்லலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் லைஃப்பை படமாக எடுக்கணும்னு தோணலை பாருங்கள் இவங்களுக்கு, பார்த்தீங்களா? அவர் வந்து உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை அவருடையது. அவர் போராடி அடிபட்டு கீழ்நிலையிலிருந்து மேலே வந்து இன்று ஒரு பெரிய உயரத்தை அடைந்தவர். அவரோட லைஃப்பில் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அவர் பையனாக பிறந்ததில் உங்கள் லைஃப்பில் என்ன ஈவெண்ட்டு? என்ன கஷ்டப்பட்டிருக்கார்? அந்த சிறை வாசத்தை மட்டும் விட்டுருங்க, அதை தவிர்த்து இவர் வேறு என்ன கஷ்டப்பட்டுருக்கிறார்? மோடிக்கு வெள்ளைக்கொடை தூக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வரவேற்க போனதை வேணால் முக்கியமான சீனாக வைக்கலாம் இதில். இப்படித்தான் இருக்கும். ரொம்ப ஹீஸ் கெரியர் இஸ் அ வெரி 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 ஆர்டினரி கெரியர். சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிற மாதிரி என்ன இருக்குது? கருணாநிதி ஆட்சி எடுத்திங்கன்னு, கருணாநிதி அவர்களின் ஆட்சியை எடுத்திங்கன்னா நீங்கள் ஐக்கிய முன்னணி அமைத்திருக்கிறார், தேசிய ஜனநாயக தேசிய கூட்டணி தேசிய முன்னணி என்று ஒரு அப்போது நேஷனல் ஃப்ரண்ட் விபி சிங் தலைமையில் இருந்திருக்கிறாரு. இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கங்கள் உருவாவதில் பல முறை இவர் பெரும்பங்கு வைத்திருக்கிறார். யூபிஏலே ஒன்றிலெலாம் இவரோட ரோல் பெரிய ரோல். இவ்வளோ செஞ்சுருக்கார், அது ஈவெண்ட்ஃபுல்லாக இருக்கும். நேஷனல் பாலிடிக்ஸ் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காருங்க ஸ்டாலின். இன்னும் எவ்வளோ நாள் அந்த மிஸ்ஸாவையே போட்டு உருட்டிகிட்ருப்பீங்க நீங்கள்? எமர்ஜென்சி மிஸ்ஸா அப்படின்றதே போட்டு நீங்கள் இன்னும் உருட்டிகிட்ருப்பீங்க. எல்லாம் பெரிய அளவில் எடுபடாது. இவர்கள் பணம் நிறைய வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இதற்காக எடுப்பார்கள் நினைக்கிறேன்.
இப்போ அதிமுக பாஜக மோதல் அப்படின்றது சமீபத்தில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் பேசின விவகாரம், ஜெயலலிதா அளவுக்கு நானும் ஒரு பெரிய லீடராக நான் வர்றேன் அப்படின்ற வகையில் பேசினார். இதுமாதிரி கலைஞரையும் அதையோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார். ஜெயலலிதா அந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம், ஜெயலலிதா போன்று எங்கள் அம்மா எங்கள் மனைவி 100 மடங்கு உயர்ந்தவங்க, எங்கள் அம்மா 1000 மடங்கு உயர்ந்தவங்கன்ற வகையில் வந்து திரும்பவும் பேசினார். இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது சரிதானா? அவர் எந்த கோணத்தில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார்? இல்லை, இந்த ஒப்பீடு ஒருவர் போல் ஒருவர் இருக்கவே முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரும் யூனிக்கு, ஒருவர் போல் இன்னொருவர் இருக்க முடியாது. அது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும், யாரை யார் கூட போய் ஒப்பிட்டு. இன்னொன்று, நான் ஒரு பெரிய லீடர்னு நீங்கள் சொல்லிக்கிங்க, அது அழகு. அதை விட்டுட்டு நான் ஜெயலலிதா மாதிரி லீடரு, கலைஞர் மாதிரி ஒரு லீடர்னு சொல்கிறது, நீங்கள் உங்களை இப்போ உயர்வாக நினைக்கல, அவங்கள தான் நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். பட்டு அது அதுக்கப்புறம் இப்போ தான் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி ரிலேஷன்ஷிப்பு நேற்று அந்த படத்தை எரித்தவர் கட்சியை விட்டு நீக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக ஜேபி நட்டா வந்து கண்டிச்சிருக்கிறாரு, கூட்டணி தொடரணும் அப்படின்ற வகையில் பேசியிருக்காரு. அதனால் இது ஸ்மூத்தாக தான் போகும், ஒன்றும் சந்தேகம். இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கும் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக தொடரும். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இடையேயான அந்த உரசல் இருந்து கொண்டிருந்ததில்லவோ, அது பெருமளவில் அது நின்று விட்டது என்று தான் நாம் பார்க்க முடியும். ஸோ 24ல் இந்த அலையன்ஸ் இன்டாக்டாக இங்கே கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். ஆஃப்டர் 24க்கு அப்புறம் உடனே சடனாக அடுத்த 2 வருஷத்தில் 2026ல் ஒரு எலெக்ஷன் வருது, அது சட்டமன்ற தேர்தல். அந்த எலெக்ஷனில் இவனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அந்த தேர்தலில் வந்து கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க வந்து பிஎம் கேண்டிடேட்னு யாரை சொல்லுவாங்க? ஏடிஎம்கே பிஎம் கேண்டிடேட்னு இப்போ இவங்க தரப்புலன்னு பார்த்தா எப்படியும் பிஜேபிக்கு பக்கம் தான் போகக்கூடிய. ஆமாம், இல்லை இப்போ பிஎம் கேண்டிடேட் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஜெயலலிதா இவங்க திரு செல்லி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க தான் பிஎம்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ அதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தால் மோடி பிரதமர் என்று அவர்கள் பேசு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. நடுவில் இந்த சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லை, இது இப்போது நீங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த படத்தை எடுத்தவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ரோடியோ ஏதோ ஒருத்தர் பேருன்னு நினைக்கிறேன், அந்த பிஜேபி நிர்வாகி கோயில்பட்டியில். ஆமாம் ஆமாம், அவரை இடைநீக்கம் செய்து விட்டார்கள். ஸோ தே வாண்ட் டு ஸ்மூத் அந்த ரிலேஷன்ஷிப்னு தான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ வந்து இந்த விவகாரத்தில் வந்து இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஏடிஎம்கேயில் வந்து இப்போ இந்த கூட்டணி முறிஞ்சு வரக்கூடிய 26 எலெக்ஷனில் ஏடிஎம்கே கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உட்பட நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வந்துடுவாங்க, திமுகவிலேருந்து விலகி வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இப்போ வைக்கப்படுது. அவர் இவருடைய ஸ்டாண்டும் ஒரு விதமான சந்தேகத்தை எழுப்புது. திருமாவளுடைய ஸ்டாண்டும் வந்து திமுக கூட்டணிகளை சில நேரங்களில் திமுக அரசுடைய விஷயங்களை வந்து விமர்சனமும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அதிமுகவுடைய இந்த வழக்கு வந்து வெற்றிகரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக போகும்போது அவரை பாராட்டுறாரு, அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. உடனே இதெல்லாம் எப்படி எதை காட்டுது? இல்லை, இப்போதைக்கு இந்த கூட்டணி பேச்சப்லாம் ஆயிட்டதுனால ஏடிஎம்கே பிஜேபி உறவுகளில் பெரிய அளவில் விரிசல் இல்லை. ஸோ ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இருக்கும் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ அங்கே செல்வதற்கான பாசிபிலிட்டி மிக மிக குறைவு. அதனால் இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன உரசல் நான் தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திருப்பி அடுத்து அது 26 எலெக்ஷனில் பிரதிபலிக்குமா? அந்த 24 எலெக்ஷன் ஃபஸ்ட்டு முடிட்டோம், நீங்கள் அதுக்கு முன்னாடி 26 எலெக்ஷன் பற்றி திங்க் பண்ணுறதே தப்பு. 24 எலெக்ஷன் ஃபஸ்ட்டு முடிட்டோம், அதுக்கு பிறகு தான் கூட்டணி எப்படி மாறுதுன்றதெல்லாம் அந்த எலெக்ஷன் முடிவுகள் அப்போது அமையக்கூடிய கூட்டணிகளை வைத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதிமுக பாஜக கூட்டணினால் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பாஜகனாலே அதிமுகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப குறையுது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணியுடைய இந்த தேர்தல் விவகாரத்தில் இப்போ பாஜகவுடைய கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு எடுபடுது இது மூலமாக. இந்த விவகாரத்தில் இப்போ இந்த கூட்டணி அப்படின்றது எத்தனை சீட்டு பெறும் அப்படின்னு நீங்கள் தோராயமாக நினைக்கிறீங்க? வரக்கூடிய எலெக்ஷன் 2 ஏழிக்கு கிலோ, இப்போ நீங்கள் இவ்வளோ ஆல்மோஸ்ட் 1 இயர் தான் இருக்குது. இந்த 1 இயர் இருக்குது, இன்னும் ஃபஸ்ட்டு இந்த அலையன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகட்டும், சீட் நெகோஷியேஷன்ஸ்லாம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு தான் ஒரு கேண்டிடேட்டை வச்சு கூட கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பழைய ஆளுங்களுக்கே கொடுக்குறாங்களா, புது ஆள் போடுறாங்களா, இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்து பண்ணுறதுன்ற சொல்கிறதுன்றது ஜோசியம் பார்க்குற மாதிரி தான் இருக்குமே ஒழிய சரியாக வர நிச்சயமாக. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி கிலோ.